வணக்கம் நான் முத்துவிஜி குமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அபிராமம் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை பற்றி இந்த பதவியில் வந்து பார்க்க போகிறோம் அந்த ஜாதகத்தோட பிறந்த தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அவருடைய நடப்பு வயது இருபத்தி மூணு வயது நாலு மாதம் பத்தொம்பது நாள் ஆகுது அவர் வந்து இப்போது எப்படி இருக்கார் அவருடைய கல்வி நிலை என்ன அவருடைய திருமண விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த ஜாதகத்தில் பார்க்க போகிறோம் இப்போ அவரோட ஜாதக அமைப்பு அப்படின்னு வரும்போது அவருடைய ஜனன லக்னம் வந்து கன்னில கன்னி லக்னமாக வருது ராசியில் வந்து மா மாந்தி இருக்குது ராசியில சந்திரன் இருக்கார் கும்பராசியில் வந்து கேது பவான் இருக்கார் மீன ராசியில் குரு பவான் மேசராசியில் சனி ரிஷபராசியில் சுக்கரன் மிதுன ராசியில் சூரியன் செவ்வாய் இந்த அமைப்பில் வந்து அவரோட ஜாதகம் இருக்குது இப்போ வயதோட லக்னம்னு சொல்லக்கூடிய ஏஎல்பி அப்படின்றது இந்த ஜாதகத்தில் மூன்றாம் பாவத்தில் போயிட்டுருக்கு அதாவது லக்னத்துக்கு மூன்றாம் பாவம் விஷயராசியில் போயிட்டுருக்கு அப்புறம் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாயாக வராரு அந்த செவ்வாய் வந்து ராகு சாரம் வாங்கி அந்த ராகு வந்து மூணில் இருக்கார் அதுக்கடுத்து ஏல்வி பிள்ளைக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஏல்வி பிள்ளி வந்து கேட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாவத்தில் போகுது அதுக்கு அதிபதி வந்து புதன் அவர் சனியோட சாரத்தில் இருக்கார் அந்த சனி வந்து இந்த புதனுக்கு பத்தாம் பாவத்தில் இருக்குது அதை தொட்டு இந்த ஜாதகத்தில் வந்து ஒரு அழுத்தம் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது அதனால் வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய மனநிலையில் இருப்பார் அப்படின்றது இருக்குது அதுக்கடுத்து அவருடைய கேள்வி வந்து ரெண்டாம் பாவம் அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட கேள்வி கல்வியோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு வரும்போது ரெண்டாம் பாவத்துக்கு அதிபதி குரு அவர் வந்து சனி சாரம் வாங்கியிருக்காரு அந்த சனி வந்து இந்த ஜாதகத்தில் மேசராசியில் இருக்கார் குருவுக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் நல்லா இருக்கார் ஆனால் அவர் நீசமாகவும் இருக்கார் அது ஏல்பிக்கு ஆறாம் இடமா இருந்தது நீ அதனால் பிரச்சனை இல்லை குருவுக்கு ரெண்டில் இருக்கார் அதனால் க அந்த குருவும் சனியும் நல்லா இருக்குது ஜாதகத்தில் அதுக்கடுத்து வந்து இந்த குரு பகவான் வந்து யாரோட தொடர்பில் இருக்கார் அப்படின்னு பார்த்தா குரு வந்து அஞ்சாம் பார்வையாக புத பகவானையும் ஒன்பதாம் பார்வையாக லக்னத்தையும் ஏல்பி புள்ளியையும் பார்த்துறார் அப்போ கல்வி விதியான குரு சனி புதனோட சம்மந்தப்படுறாரு அப்போ சனி புதன் சம்மந்தப்படுது ஆகாயம் சம்பந்தப்பட்ட புதன் அப்படின்றது காற்று ராசி மிதுன ராசியோட சம்மந்தப்படுறார் லக்னத்துக்கு அது எட்டாம் இடமாக வரதுனால மறைபொருள் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி அப்படின்ற மாதிரி வருது அப்போ அந்த எட்டாம் பாவத்தில் இருந்து சூரியனும் செவ்வாயும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ இன்ஜினியர் சம்மந்தப்பட்டது அப்போ மறைபொருள் சம்பந்தப்பட்ட இன்ஜினியர் இல்லை அப்படின்னா அந்த காற்று தத்துவம் சம்மந்தப்பட்டு வர்றதுனால ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் அப்படின்றத இந்த ஜாதகருக்கு நம்ம சொன்னோம் அப்போ ஏற நாட்டுகள் சம்மந்தப்பட்ட இன்ஜினியர் இந்த ஜாதகர் படிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது இந்த இடத்துல உறுதி அதுக்கடுத்து அவருடைய திருமண நிலை எப்படி இருக்குது அப்படின்றது அடுத்த கேள்வியாக வந்தது அப்போ இவர் ஜாதகத்தில் வந்து ஏழாம் இடத்துல வந்து ஏழாம் பாவம் தான் திருமணத்துக்குரிய பாவகம் ஏழில் வந்து சுக்கரன் ஆட்சியாகவே இருக்கார் ஜாதகத்தில் அப்போ இந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்குது அப்படின்னு வரும்போது அது கலஸ்தரகாரனாக இருந்து அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறது காரக பாவனாஸ்தி அதே மாதிரி ஒன்று நாலு ஏழு பத்துக்கு இந்த அதிபதியாகக்கூடிய கூடிய சுக்கரன் வந்து இந்த ஜாதகத்தில் சுக்கரன் வந்து ஏழாம் கேந்திர கேந்திராதிபத்திய தோஷத்தை படுறதுனால அப்போ திருமண வாழ்க்கை அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் பிரச்சனைக்குரிய காலகட்டம் அப்படின்ற மாதிரி அமைப்பில் வந்தது அப்போ திருமணத்தில் பிரச்சனை உண்டு அதே மாதிரி சுக்கரன் வந்து ஏழில் இருந்து விச்சய லக்னமாக இருக்கிறதுனால ஜாதகர் வந்து உச உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளாக இருப்பார் அதனால் பெண்கள்னால் இல்லை பெண்ணால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார் அப்படின்றத நம்ம சொன்னால் அதையும் அவர் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டார் அதுக்கடுத்து இவரோட ஜாதகத்தில் காதல் திருமணம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ இவருக்கு காதலுக்கு சம்மந்தப்படக்கூடிய பாவங்கள் ஒன்று இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி குரு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி குருபவான் பகவான் ஏழாம் இடத்துக்கு சுக்கிரன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் அப்போ இந்த குரு வந்து இந்த சந்திரனை வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்த்துட்றாரு அதே மாதிரி ஐந்தாம் பார்வையாக கடகராசியும் பார்த்துறாரு அப்போ அது வந்து கடகம் வந்து ஒன்பதாம் வீடாக இல்லையா அப்போ ஒன்பதாம் பார்வையாக அந்த அஞ்சாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டையும் பார்த்து ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியை லக்னத்திலேயே வச்சு அஞ்சா ஒன்பதாம் பார்வையாக பார்த்துறாரு அப்போ குருவும் சந்திரனும் லிங்க் ஆகிருது அந்த சந்திரன் வந்து சுக்கரனோட சம்மந்தப்பட்டு வர்றார் சுக்கரனை ஏழாம் பார்வையாக நேர் பார்வையாக அவர் பார்த்துறாரு சுக்கரன் வந்து உச்சமத்து சந்திரனையும் பார்த்துருது அப்போ இந்த அமைப்புகளில் வர்றதுனால ஜாதகர் கண்டிப்பாக வந்து இந்த காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்பில் இருக்கார் ரெண்டாம் பாவத்தை குரு பார்த்துறாரு செவ்வாயும் பார்த்துறாரு அப்போ ஜாதகரும் அந்த இடத்துல லிங்க் ஆகிறாரு அதனால் வந்து காதல் வயப்படக்கூடிய அமைப்பு காதல் சம்மந்தப்பட்டது இந்த ஜாதகத்துக்கு உண்டு அதுபோக இன்னொரு அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு இது பதினொன்றாம் இடத்தோட தொடர்பு கொள்கிறாரு செவ்வாய் லக்னாதிபதியும் நாலாம் பார்வையே அந்த பதினொன்றாம் பாவத்தை பார்த்துறாரு அப்போ இருதார யோகமும் இந்த ஜாதகத்தில் வந்துடுது இதுதான் அந்த ஜாதகருக்கு நம்ம சொன்ன பதில் அவர் வந்து இதை முழுமையாக ஏற்றுக்கிட்டாரு ரொம்ப நன்றிங்கய்யா